Hello friends, welcome to Aroma Home Cooking Channel. நீங்க இன்னும் Aroma Home Cooking Channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell button அழுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு video notification உடனுக்குடன் வரும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு காளான் புலாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உங்களுக்கு ஒரு காளான் மஷ்ரூம் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போறேன். பாருங்க, புலாவு வந்து காரமே இல்லாம பிளைனா இருக்கும், அதுக்கு குழம்பு வந்து நல்லா ஸ்பைசியா இருக்கும். இந்த ஸ்பைசியான குழம்போட இந்த காளான் புலாவு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. லஞ்ச் மெனு 2 போட போறேன். லஞ்ச் மெனு 2ல என்ன போட போறேன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். காளான் புலாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷா காளான் குழம்பும் வைக்க போறேன். நல்லா ஸ்பைசியா காரசாரமா வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் காளான் புலாவுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைஸ் வந்து நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி இருக்குல்ல, 3 அழகா அளந்து வச்சிருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன். புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை வச்சிருக்கேன். காளான் ஒரு பேக்கெட் வச்சிருக்கேன். தேங்காய் பாருங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கேன். பால் எடுக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் பாருங்க, நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 ஆனியன் நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 6-7 கட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்லிப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. புலாவுக்கு இதெல்லாம் தான் வேணும். இப்ப குழம்புக்கு என்னெல்லாம் வேணும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம காளான் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். 2 டீஸ்பூன் தனியா வச்சிருக்கேன், 7 காஞ்ச மிளகாய், அப்புறம் பாருங்க 1 டீஸ்பூன் ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு நான் கசகசா அளந்து வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் ஷாஜீரா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சிருக்கேன், 4-5 பட்டை, கொஞ்சமா கடல் பாசி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ 1, லவங்கம் பாருங்க ஒரு 5-6 எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் எல்லாமே இந்த ஸ்பூன்ல அளந்து எடுத்துருக்கேங்க. அது மட்டும் இல்லாம இதையும் நம்ம வறுத்து தான் அரைக்க போறோம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய தக்காளியா ஒரு 4 தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு பெரிய பீஸ் வந்து நறுக்கி வச்சிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து பொடியா நறுக்கி வச்சு வச்சிருக்கேன். இதையெல்லாம் வதக்கி அரைக்க போறோம். இது வந்து குழம்புக்கு 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். மஷ்ரூம் வச்சிருக்கேன், 1 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்ப மசாலா நான் வறுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை மசாலா வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை வதக்கி பவுடர் பண்ணிட்டு அதோட கூடயே இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா வறுபட்டுச்சு, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப கடாயில நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப இதுல நான் அந்த ஆனியன், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு டேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப சாதம் தாளிக்க போறேன் நானு. இப்ப 4 பிந்தி இலை வச்சிருக்கேன், 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதோட கூடயே கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா புதினா ஆட் பண்றேன். கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். இப்ப இது நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்ப நான் இந்த பக்கம் கடாயில கடலெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதுல ஆனியன் போட்டு வதக்கிக்க போறோம். கொஞ்சமா ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் வதக்கிட்டு இருக்கலாம், அதுக்குள்ள புலாவுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ண போறேன். அதோட கூடயே காளானியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இத ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்ப நான் புலாவுக்கு தகுந்த உப்பு போட போறேன்.
நான் மொத்தமா ஆட் பண்ணிக்கிறேன். அதோட கூடயே கால் கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ கிரேவி வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஆனியன் இதுல நல்லா வதங்கிடுச்சு. இது குழம்பு வைக்க போறேன். நான் காளான் ஆட் பண்ணிக்கிறேன். காளான் ஆட் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்க போறோம். அதனால கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இத கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஊத்தி நம்ம வதக்கி குழம்பு வச்சு இறக்கிடலாம். இப்ப நான் சின்ன டீஸ்பூன்ல ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம மசாலா எல்லாம் வறுத்தே போட்டிருக்கோம். அதிகமா போட வேண்டாம். இப்ப இத வதக்கிட்டு வந்துடலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கினங்க. தண்ணி விட்டுட்டே இருக்கு காளான். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த காளான் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட ஆட் பண்ண போறோம். எல்லா பேஸ்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் சாரி மசாலா ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் தண்ணி ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்க உப்பு காரம்லாம் பாத்துக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியா இருக்க மாதிரி இருந்ததுன்னா பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இந்த குழம்ப மூடி நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும். இது இன்னும் ரெடி ஆகல. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு வந்துடலாம். இப்ப நான் ரைஸ் ஆட் பண்ணிக்க போறேன். தண்ணி நல்லா இருத்துட்டு போடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். தண்ணியே இல்லாம வதக்கி எடுத்துக்கலாம். இல்லனா தண்ணி தண்ணியாயிடும் சாதம். அதனால கொஞ்சம் தண்ணி சுண்டற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நான் நல்லா வதக்கிட்டேன். இப்ப நான் தண்ணி ஆட் பண்ண போறேன். சாரி தேங்காய் பால் ஆட் பண்ண போறேன். இப்ப நான் மீதிக்கு தண்ணி ஆட் பண்றேன். நான் 3/4 கப் அளந்திருக்கேன். இந்த ஆழாக்குல நான் 3 அளந்தேன். அதனால 7 ஆழா கூட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உங்க உப்பு காரல செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணி இந்த மூடி 3 விசில் போட போறேன். இந்த பக்கம் பாருங்க குழம்பு இன்னும் ரெடி ஆகல. கொதிச்சுட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ரெண்டுமே ஒரே நேரத்துல ரெடி ஆயிடும். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். புலவ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையுமே நம்ம இப்ப சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.